Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் கடிகார மனிதர்கள் என்ற திரைப்படத்தினை பற்றி பேசப் போகிறேன். இப்படத்தில் முக்கிய நடிகர்களாக கிஷோர் மற்றும் கருணாகரன் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். நடிகர்களாக ஷெரின் மற்றும் லதா ராவ் ஆகியோர் நடித்துள்ளனர். கடிகார மனிதர்கள் என்ற இந்த திரைப்படத்தினை வைகரை பாலன் டைரக்ட் செய்திருக்கிறார். கிஷோரும் லதா ராவும் ஏழை தம்பதிகளாக நடித்துள்ளனர். இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர், 2 மகன்கள் மற்றும் 1 மகள். கிஷோர் ஒரு கூலி தொழிலாளியாக தன் வாழ்க்கையை நடத்துகிறார். தனக்கு கிடைக்கும் குறைந்த வருமானத்தை கொண்டு வீட்டு வாடகை கொடுத்து குழந்தைகளையும் படிக்க வைத்து குடும்பத்தையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவசரமாக வேறு ஒரு வீடு வாடகைக்கு தேடி அலைகிறார். 2 குழந்தைகள் கொண்ட குடும்பத்துக்கே வாடகை வீடு தருவேன் என வீட்டு உரிமையாளர் பாலசிங் கூறுகிறார். வாடகை வீட்டை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் தனக்கு 2 குழந்தைகள் மட்டுமே இருப்பதாக கூறுகிறார் கிஷோர். மற்றொரு குழந்தையை மறைத்து அந்த வீட்டில் குடியேறுகிறார். ஒரு மகனை ஒரு பேக்கரி பெட்டிக்குள் மறைத்து வைத்து தினமும் பயந்து பயந்து தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இதற்கிடையில் கிஷோர் மற்றும் லதா ராவ் தம்பதியருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டுமென்று ஒரு கனவு இருக்கிறது. அவர்கள் வாடகை வீட்டில் எப்படி சமாளித்தார்கள், கனவு வீடு நனவானதா என்பதுதான் இப்படத்தின் மீதி கதையாகும். ஏழைப்படும் பாட்டை கிஷோரும் லதா ராவும் தத்ரூபமாக நடித்து காட்டியிருக்கின்றனர். மேலும் கருணாகரன் மற்றும் ஷெரின் காதல், பாலசிங் மற்றும் பாபா லட்சுமணின் சண்டை ஆகியவை அவரில் நடிப்பு திறமை வெளிக்காட்டியுள்ளன. இப்படத்திற்கு CS மணி இசையமைத்திருக்கிறார். உமா சங்கர் இப்படத்தின் கேமராமேனாக பணியாற்றியிருக்கிறார். நடுத்தர குடும்பவாசிகள் கடிகார நேரத்தை பார்த்து தங்கள் வாழ்க்கை எப்படி நகர்த்துகிறார்கள் என இப்படம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த மாதிரியான சினிமா செய்தியை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்டு என்ற சேனலை தவறாமல் பாருங்க. மேலும் இதில் காணக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்டு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.